அனைவருக்கும் வணக்கம் எங்கள் திலிசான் சங்கமம் அலைவரிசையை காண வந்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி தொடர்ந்து எங்களின் அலைவரிசைக்கு ஆதரவு கொடுத்து எங்களின் முயற்சிக்கு நேசக்கரம் நீட்டி தொடர்ந்து இப்பயணத்திற்கு வடிகால் அமைத்துக் கொடுத்த அன்பு நண்பர்கள் உறவுகளுக்கு நன்றி இன்றைய எங்களின் படைப்பாக இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அப்துல் கலாம் ஆவுல் பக்கீர் ஜெயனுலாபுதீன் அப்துல் கலாம் ராமநாதபுரத்திலே ராமேஸ்வரத்திலே ஜெய்னுலாபுதீனுக்கும் ஆஷி அம்மாவிற்கும் ஐந்தாவது புத்திரனாக அவதரித்தார் ஏழ்மை எனும் இருள் சூழ தொடக்க கல்வி அதனை தமிழ் வழியே தொடர்ந்தார் பள்ளியிலே சராசரி மாணவராகவே வளம் வந்தார் பகுதி நேர வேளையாக செய்தித்தாள் விநியோகித்தார் இயற்பியலில் இளங்கலையும் விண்வெளி பொறியியலில் முதுகலை பட்டமும் பெற்றவர் ஏழ்மை எனும் ஏனிப்படிகளில் ஏறி தடைகளையும் தவிடுபொடியாக்கி டிஆர்டிஓ மற்றும் இஸ்ரோவில் விஞ்ஞானியாக தொடங்கி ஏவுகணை ஏவுதலில் முக்கிய பங்காற்றியவர் அணு ஆயுத சோதனையின் சாதனை வீரன் பொக்ரான் இரண்டு அணுகுண்டு சோதனையில் அமெரிக்க செயற்கைக்கோளுக்கே வித்தை காட்டியவர் அணு ஆயுத நாடுகளின் பட்டியலில் ஆறாவது இடத்தை பிடிக்கச் செய்தவர் இராணுவத்திற்காக சிறிய ரக ஹெலிகாப்டரை உருவாக்கி பரிசளித்தவர் இந்திய ராணுவ ராக்கெட் படைப்பின் தந்தை ஆனவர் ஐந்து ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்தவர் சரித்திரத்தில் தடம் பதித்தவர்களின் திருப்பி பார்த்தால் தாங்க முடியாத சோகங்களும் தவிர்க்க முடியாத தியாகங்களும் நிறைந்து இருக்கும் தனக்கென ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்காமல் லட்சிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவர் ஈடில்லா நற்குணங்களை பெற்றவர் உயர்வான எண்ணங்களை உடையவர் ஊக்கத்தோடு செயல்பட்டு ஏற்றத்தை கண்டவர் எண்ணங்களின் வலிமையால் உயர்ந்தவர் ஏளனம் செய்தவர்களையும் ஏக்கம் அடைய செய்தவர் ஐம்புல நடக்கம் கொண்டவர் ஒட்டு மொத்த மத்திய அரசின் விருதுகளையும் பெற்றவர் ஓயாமல் இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை தாரக மந்திரத்தை கூறியவர் அவ்வியமற்ற மற்ற நற்சிந்தனையாளர் கவிதைகளையும் பொன்மொழிகளையும் எழுதுவதில் வல்லவர் காலம் போற்றும் கலாம் அவர்களை பற்றி கிரஹித்தலின் அதாவது பற்றுதலின் காரணமாக புத்தக வாசித்தலில் ஆர்வம் கொண்டவர் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் பற்றவைக்கப்பட்ட மனங்கள் பொருத்தமற்ற ஆவி என்பவை இவர் சிறந்த எழுத்தாளர் என்பதற்கு சான்றளிக்கும் வடகொரிய மக்களால் பெரிதும் மொழிபெயர்க்கப்பட்டது இவரது நூல்கள் சமய நல்லிடத்திற்கு வித்திடும் விதமாக டிரான்சென்ஸ் அதாவது கடந்த நிலை என்ற நூலை இறுதி காலத்தில் எழுதியவர் ின் அகரமானவர் பிருத்திவியின் பிரியமானவர் ஆகாஷின் ஆரிய மைந்தன் என்ன வியப்பாக உள்ளதா இவை எல்லாம் ஏவுகணைகள் இதன் தயாரிப்பில் தனிப்புகள் கண்டவர் நம்கலாம் இஸ்லாமியராக இருந்தாலும் எம் மதத்தையும் மதித்தவர் நாற்பதுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் முனைவர் பட்டம் பெற்றவர் தென்கோடியில் பிறந்த ஒருவர் தனது அயராத உழைப்பினால் தளராத முயற்சியினால் விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர் ஆலோசகர் கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் ஆசிரியர் என பல அவதாரம் எடுத்து பன்முக திறமைகளோடு விளங்கி பத்மபூஷன் பத்ம விபூஷன் மிக மிக உயரிய விருதான பாரத் ரத்னாவையும் பெற்று தனக்கென ஒரு இடம் பிடித்த தலைவர் இரண்டாயிரத்தி இரண்டில் இந்தியாவின் இணையற்ற குடியரசுத் தலைவராகி இரண்டாயிரத்தி ஏழில் மக்களின் ஜனாதிபதியாக போற்ற பெற்றார் இறுதியாக கௌரவ பேராசிரியராகவும் விரிவுரையாளராகவும் பல்வேறு கல்லூரிகளுக்கு சென்று அங்கே கனவுகளை சுமந்து வந்த இளைஞர்களுக்கு விடியலை ஏற்படுத்தினார் இரண்டு ஆண்டுகளுக்குள் லட்சம் மாணவர்களுடன் கலந்துரையாடுவதை லட்சியமாக கொண்டார் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுடன் உரையாடி சிந்தனை விதைகளை தூவி அறிவியல் நுணுக்கங்களை அள்ளி தெளித்தார் இந்தியாவை குறித்து கனவு கண்டார் இரண்டாயிரத்தி இருபது இந்தியா வல்லரசு ஆகும் என்று ஆழமாக கருதினார் ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் உறங்கிக் கொண்டிருக்கும் உத்வேகத்தை தட்டி எழுப்பக்கூடிய தன்னம்பிக்கை பொன்மொழிகளை உதிர்த்தார் இறுதி நிமிடத்திலும் கூட தனக்கு பிடித்த மாணவர்களுடன் உரையாடிக் கொண்டிருந்த போதே மேகாலயாவின் ஷில்லாங்கில் மயங்கி விழுந்து மரணமடைந்தார் பல இந்திய மாநிலங்களின் கல்லூரி பல்கலைக்கழகம் சாலை வீதி என அனைத்திற்கும் ஐயா கலாமின் அவர்களின் பெயரே சூட்டப்பெற்றது ஆயிரம் சூட்டி என்ன பயன் இழந்துவிட்டோம் ஒரு அருமை புதல்வனை பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் அரசு மற்றும் ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டார் அண்ணல் புதைக்கப்பட்டவுடன் அவர் கண்ட கனவும் புதைக்கப்பட்டதோ என்ற ஐயம் உண்டாகிறது எதிர்கால இந்தியாவின் நிலையை வகுக்கக்கூடியவர்களும் வல்லரசு ஆக்குபவர்களும் இன்றைய குழந்தைகளும் இன்றைய இளைஞர்களும் தான் காட்டிய வழியை பின்பற்றி வல்லரசாக்குவோம் ஒரு முறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் அது ஆசை பல முறை வந்தால் அதுவே லட்சியம் இது என் வரிகள் அல்ல ஐயாவின் வரிகள் நன்றி எங்களின் இந்த சிறு முயற்சிக்கு ஆதரவு கொடுத்து நேசக்கரம் நீட்டுங்கள் பாசத்தோடு அணுகுங்கள் நன்றி